லேட்டாச்சு லேட்டாச்சு. அவர் யாருன்னே தெரியாத தலைவா, அவங்கவுங்க சொல்லுவாங்க. என்னுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்குன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் இல்லை நீங்கள் சொல்லிக்கங்க. எங்களுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல 12 இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள். எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுகவுடைய கோட்டையில் ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லுங்கள். எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுக 3 இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் கோயம்புத்தூருக்குள்ளே, இல்லைன்னு சொல்லுங்கள். எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் அதிமுக நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன், இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்கின்ற கட்சின்னு மக்கள் சாட்சிப்படுத்தியிருக்காங்க, இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். நல்லா பேசுவானே, நேற்று பிரஸ் மீட்ல பேசியிருக்காங்க பாருங்க. வேற வச்சிருக்கானே பெரிய காங்கிரஸ் இருக்கிற ஒரு முக்கிய ஃபேக்டரா இருந்திருக்காங்க. 2026 நோக்கம் எடுத்துட்டாங்க. விஜய் கிட்ட அனுப்புறதுக்கான வாய்ப்பு பெரிய ஃபேக்டர் தான், இல்லைன்னு நான் சொல்லணும். யார் அரசியலுக்கு வந்தாலும் கூட மக்கள் புதியவர்களுக்கு தமிழகத்தில் எப்போ வாய்ப்பு கொடுப்பாங்க. 2026 பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி, நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைமையில எந்த கட்சியும் தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது. இன்னும் 550 நாள் இருக்கு. நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 தமிழக அரசியல்ல முதன் முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போறோம். நான் பேசுறத பார்த்து அப்படி தெரியுதானே, அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்க கூட்டணி வைக்கணும் பையனை.